ஹே ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது த ரிங்ஸ் ஆஃப் பவர். இதை உங்களுக்கு சுட சுட கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த சீரீஸ் லார்ட்ஸ் ஆஃப் த ரிங்ஸையும் ஹாபிட்டையும் கனெக்ட் பண்ண மாதிரியே இருக்கும். அதில் பார்த்த கதாபாத்திரங்கள் இதில் இருக்க மாதிரி இருக்கும். அட்வென்ச்சர், ஹாரர், மிஸ்ட்ரி, த்ரில்லருக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும். இது ஒரு மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லலாம். சீசன் ஒன்ல ஃபர்ஸ்ட் எபிசோடான ஏ ஷேடோ ஆஃப் த பாஸ்ட், இதில் எவ்வளோ பிரம்மாண்டங்கள் நிறைஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போது தான் ஃபுல் கதையோட மீனிங்கும் நமக்கு ஒன்று ஒன்றும் புரியும். ஸோ இதை கொஞ்சம் கிளியராக நான் போட்டிருக்கேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங் சீனில் இளமையான, அதாவது உலகம் புதுசாக பிறந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தை காட்டுறாங்க. அப்போ சாவு இல்லை, கஷ்டம் இல்லை, துயரம் இல்லை, பிணி எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. ஈவன் சன், உதய சூரியன் கூட அங்கே உதிக்கவில்லை, ஆனால் அவங்களுக்கு வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கற்பக விருட்ச மரம் மாதிரி எப்போவுமே அவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்லி முடிக்க, அந்த சமயத்தில் பார்த்தா குழந்தைகள் ரொம்ப சந்தோஷம் விளையாண்டுருக்காங்க. விளையாண்டவங்க திடீர்னு விளையாட்டை நிறுத்திட்டு ஒரு பொண்ணு தனியாக உட்காந்துட்டு இருக்கா. அவள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. ஒரு கப்பல் மாதிரி செஞ்சுட்டு இருக்கா. அந்த கப்பலை அவள் செய்யும் போதே ஏதோ மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லியே செஞ்சுட்டு இருக்கா, நீ அழகாக மிதக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த குழந்தைகள்லாம் ஓடி வந்து அவளை கேட்குறாங்க, நீ வந்து கப்பல்லாம் பண்ணிட்டியா, உன்னோட குப்பை கப்பலை கொண்டு போயிட்டு தண்ணியில் போடு, அது மிதக்காது, மூழ்கிதான் போகும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என்னோட கப்பல் மிதக்காது ஆனால் நீந்தி போகும் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு அதை நீந்து விடுறா. அதை அழகாக நீந்தி போகுது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தன்னோட ரெக்கையெல்லாம் விரித்து ஒரு மயில் மாதிரி, ஒரு அன்னப்பறவை மாதிரி ஃபுல் ரெக்கையே விரித்து அழகாக நீந்தி போகுது. அதை பார்த்து கோபமான அந்த பசங்க கல்லை தூக்கி எறிகிறாங்க. இது நீந்தெல்லாம் நீந்தாது, எப்படி முழுகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் அடித்து அதை முழுகடிக்கிறாங்க. இவ அது மாதிரி பண்ணாதீங்க, நோ நோன்னு கத்திட்டே போகிறா. பயங்கர கோபத்தோடு போகிறா. உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைட் குதிச்சு போய் அந்த பையன்கிட்ட சண்டைக்கு போடுறா. அந்த கப்பலும் முழுகிடுச்சு. அதை பார்த்து நல்ல ஒரு கும்மு கும்முன்னு குத்தலாம் அப்படின்ற தாட்டில் குத்துறதுக்கு கையை ஓங்குறா. அதுக்குள்ளே அவங்க அண்ணன் வந்துடுறான். கிளாட்ரியல், நீ இது மாதிரி சண்டை போடுறத நிறுத்த மாட்டியா, வா என்கிட்ட, நான் உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு அந்த கப்பலை எடுத்தவங்க அண்ணன் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. அப்போது கல் தான் முழுகி போகும், ஆனால் கப்பல் எப்பயுமே அழகாக நீந்தி போகும். ஏன் அது நீந்தது தெரியுமா? கல்லை விட அது கனமானது. ஏன் நீந்ததுன்னா அது எப்பயுமே வானத்தை பார்த்துட்ருக்கும், வெளிச்சத்தை பார்க்கும். என்ன வெளிச்சம் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறா. நிறைய வெளிச்சங்கள் இருக்குது, நல்லது கெட்டது அப்படின்ட்டு. நம்ம எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட கேட்க, நிறைய வெளிச்சங்கள் இருக்க தான் செய்யுது, அதில் நம்ம தரம் பார்த்து பிரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஏதோ ரகசியத்தை சொல்லிவிட்டு அவர் வா அம்மா அப்பா வெயிட் பண்ணுறாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. இவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறா. அவங்களோட நகரத்தை காட்டுறாங்க. அது ரொம்ப அழகானதாக இருக்குது. திரும்ப வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் ஆகுது. எங்களுக்கு அழிவேன்னு இல்லை, சாவை நாங்கள் பார்த்ததே கிடையாது, ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய அரக்கன் வந்து எங்களோட நகரத்தை அழிச்சிட்டான். அப்போ தான் எங்களுக்கு சாவுன்னா என்னன்னு தெரியும். அவனோட பேர் மோர்கத். அவன் வந்து எங்களை இருளாக்கி, நாங்கள் இந்த இடத்த விட்டு வலினோர் அப்படிங்கிற இடத்த விட்டு மிடில் ஈஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். எங்களோட நகரமே சுடுகாடாக மாறிடுச்சு. நாங்கள் ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்து சபதத்தோடு அவனை அழிப்போன்ட்டு கிளம்பினோம். அந்த சமயத்தில் பல கடல்களை நாங்கள் தாண்டி போக வேண்டியது இருந்துச்சு. அங்கே நிறைய அபாயங்களை நாங்கள் சந்தித்தோம். நிறைய போராளிகளை நாங்கள் பார்த்தோம். வித்தியாசமான மிருகங்களையும் பறவைகளையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருந்துச்சு. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நாங்கள் போய் மிடில் ஈஸ்ட்டை அடைஞ்சோம். அங்கே பெரிய போரே நடந்தது. வருடங்களா, நாட்களா, செஞ்சுரிஸா, பல நூற்றாண்டுகளாக நடந்தது. அதில் நாங்கள் பார்த்தது தோல்வியை மட்டும்தான். ஏன்னா ஆர்க்ஸ்ன்ற கும்பலை மூர்கன் பெருசாக வளர்த்தான். அதுக்கு துணையாக இருந்தது இன்னொரு பெரிய மந்திரவாதி. அந்த மந்திரவாதியை கண்டுபிடிச்சி எங்கள் அண்ணன் கொல்லணும்னு ட்ரை பண்ணான். ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணனை அவன் கண்டுபிடிச்சி கொண்டுட்டான். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு சாவு, கஷ்டம், பிணி, விரோதம், துரோகம் அப்படின்னா என்னன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. நாங்கள் இந்த போரில் எல்லாரையும் இழந்தோம், முக்காவாசி பேரை இழந்தோம். எங்களுக்கு கஷ்டம்னா என்னன்றது அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்துச்சு. ஆர்க்ஸ் இனம் பல்மடங்காக பெருகுச்சு. அவங்க பெருக பெருக நாடே அழிய ஆரம்பிச்சுது. இந்த உலகமே ரத்த பூமியாக காட்சி அளிச்சிச்சு.
காடுகள், மலைகள், அருவிகள், கடல்கள் எல்லாமே ரத்தமும் பிணங்களுமா மிதக்க ஆரம்பிச்சுது. இப்படி இவங்க போராட்டம் ஓயவே கிடையாது. அவங்க மந்திரத்தாலையும் மாயத்தாலையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாங்க, கட்டுப்படுத்தி ஆர்க்ஸா மாத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்கெல்லாம் காரணமானவன் ஒரே ஒருத்தன்தான். மிடில் எழுத்து முழுக்க பிணங்களாக தான் காட்சி அளிச்சிச்சு. அவங்களோட கவசங்களையும் தலையில் அணிஞ்சிருந்த கவசங்களையும் எடுத்து நாங்கள் குவியல் குவியலாக வச்சோம். அந்த குவியல்கள் மலை அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே போச்சு. எண்ணிலடங்கா வீரர்கள் இறந்து போனாங்க. ஆர்க்ஸினம் காட்டுல பெரிய போராட்டத்தையும் பண்ணிட்டு இருந்துச்சு. கிடைக்கிற பிணங்களை சாப்பிட்டு வாழ்ந்தான். அவன் பெரிய மந்திரவாதி, மாயாஜலம் நிறைந்தவன். அது மட்டும் இல்லாம ரொம்ப தீங்கு விளைவிக்க கூடியவன். அவன் ரொம்ப கெட்டவன் சொல்லலாம். அந்த அளவுக்கு உள்ளவனை எங்க அண்ணன் தேடி கண்டுபிடிச்சு கொள்ளலான்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவன் இவனை கண்டுபிடிச்சு கொண்டுட்டான். அவனோட நெஞ்சில அவனோட முத்திரையை வேற குத்திட்டு போயிட்டான். எங்க மூதாதையர்களுக்கு, பெரிய பெரிய ஞானிகளுக்கு கூட இதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. அன்னைக்கு நான் முடிவு பண்ண, எங்க அண்ணன் விட்டுட்டு போனா அந்த கடமையை நான் எடுக்கணும், தீயவர்களை அழிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி எங்க அண்ணனோட கடமையையும் பொறுப்பையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தளபதி ஆனேன். தளபதி ஆகி நாடுகள், மலைகள், கடல்கள் எல்லாத்தையும் நான் போய் போர் புரிய ஆரம்பிச்சேன். போர் புரிய ஆரம்பிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்க மூல முடுக்குகளெல்லாம் ஆராயறதுக்கு படகுல போனோம், கப்பலில் போனோம், எல்லா இடத்துலையும் போய் ஆராய்ஞ்சோம். நாட்கள் செல்ல செல்ல அவனோட தடயங்களே குறைஞ்சிட்டு போச்சு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவனோட தடயங்கள் இருந்தால் தானே அவனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி போனோம். ஆனால் நான் மட்டும் அந்த எடுத்த சபதத்தை விடாமல் முடிக்கணுன்ற ஒரே எண்ணத்தோட போராடிக்கிட்டே இருந்தேன். ஏன் கூட சிலர் மட்டும் தொடர்ந்து வந்தாங்க. அவங்களுக்கும் மனசு அலப்பாஞ்சிட்டே இருந்துச்சு. நான் விடாமல் கண்டிப்பாக அவனை பழிவாங்கியே தீருவேன். அந்த எதிரியான மோர்கத்தையும் சௌரோனையும் கண்டிப்பாக அழிப்பேன், அவங்கள தேடி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறதோட இந்த வாய்ஸ் ஓவர் முடியுது. இவங்க பெரிய பள்ளத்தாக்கு, அதாவது மலைகளில் ஐஸ் எல்லாம் உறைஞ்சிருக்குங்க. அதில் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சுலகாக ஏறி போகிறாங்க. பட் அவளால் முடியுது, அவன் கூட போகிற அவளோட அசிஸ்டண்ட்டால் முடியவே இல்லை. அவன் ரொம்ப தவிக்கிறான். அவன் சொல்கிறான், என்னாலெல்லாம் இவ்வளோ தூரம் மூளை முடுக்கு உலகத்தில் இருக்க எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, இன்னும் நீ எங்களை அவனை கொல்றதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, அவன் எங்கே இருக்கானே தெரியல, பல தளபதிகள் சொல்லிட்டாங்க அவன் இறந்து போயிட்டான்ட்டு, அதுதான் உண்மையாக இருக்கும், நம்ம இப்படி தேடி அலையிறது கஷ்டம், இதோட முடிவு என்னன்னு தெரியாமல் நம்ம பாட்டில் எப்படி போயிட்டுருக்க முடியும், ஒரு சின்ன தடையும் இருந்தாலும் அதை வச்சு போகலாம் அப்படின்னோடனே இவன் மேப்பை வச்சு செக் பண்ணிகிட்ருக்கா. திரும்பவும் அதே விஷயத்த அவகிட்ட சொல்கிறான். அவன் ரொம்ப வந்து ஹோப் இழந்து நீ பேசுகிற மாதிரி இருக்குது, நீ கண்டிப்பாக வா, அவனை கண்டுபிடிக்க முடியும், அவன் இந்த உலகத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக, எல்லாரையும் ஆர்கஸாக மாற்றிட்டு இருக்கான், எல்ஃப்ஸி நம்ம கண்டிப்பாக அவனை தேடி அழிக்கும், அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணி வர்றதுனா வா அப்படின்ட்டு அவ போகிறா. அவங்க போகும்போது சூறாவளியும் புயல் காத்தும் அடிச்சிட்ருக்குங்க. அதில் அடிமேல் அடி எடுத்து வச்சு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் கை பிடிச்சிக்கிட்டு அதில் ஒருத்தவங்க கீழே விழுந்துடுறாங்க. இல்லை நில்லு நில்லு போகாத அப்படின்னோன்னே, இல்லை நம்ம நிறுத்த முடியாத போயிட்டே இருக்கணும்னு அவன் சொல்கிறா. இல்லை ஒருத்தி விழுந்துட்டானோன்னே டக்குன்னு அவள் திரும்பி போயிட்டு தனியால் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அவளோட அங்கேயே எடுத்து அவளுக்கு போத்தி விடுறா. அந்த அளவுக்கு அவன் மனசில் கான்ஃபிடென்ட்டும் உறுதியும் இருக்குது. ஸோ அவள் என்ன முடிவு எடுத்திருக்காளோ அதை முடிக்காமல் விட மாட்டேங்கிற மன தைரியமும் அவளுக்கு இருக்குது. தொடர்ந்து போகலாம், வாங்க, நம்மளால் முடியும், கண்டிப்பாக சௌரோனை நம்ம கண்டுபிடிச்சி அழிப்போம், அவனோட தலைவனான முருகத்தையும் அழிப்போன்ற மாதிரி கிளம்புறாங்க. அவங்க ரொம்ப கொடூரம் வாய்ந்தவங்க, அவங்கள விட்டால் அந்த உலகத்தையே அழிச்சிருவாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு அந்த இடத்துலையும் அவங்க பேசிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இரவு வரப்போகுது அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை இல்லை, அங்கே ஒரு கோட்டை இருக்கு பாரு, அதில் போய் இன்னைக்கு நம்ம தங்கிக்கலாம் நீ சொன்ன மாதிரி, ஏன்னா குளிர் தாங்க முடியலன்னு சொல்கிறீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, வெளியில் இருந்ததை விட இங்கே தான் குளிர் அதிகமாக இருக்குன்னொன்னா, இங்கே தீய ஆவிகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க மறைஞ்சி போகிறாங்க. இந்த இடத்துல ஒரு கதவு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னோன்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இடித்து பாருங்க அப்படின்றா. அதே மாதிரி அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறத இடித்து ஃபுல்லாக உள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு அறை மாதிரி இருக்குது. ஒவ்வொரு அறையாக ஒவ்வொருத்தவங்க பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது மந்திர கட்டுகளால் மனுஷங்களை அப்படியே பூமியோடையும் செவரோடையும் புதைச்சி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன விதமான மந்திரமாக இருக்கும் அப்படின்னோன்னா, இது எல்லாமே சௌரோனோடது தான், அவன் தான் இது மாதிரி மந்திரங்கள் எல்லாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்காங்க.
அதில் ரெண்டு பேர் வேறு வழியாக போயிட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரி இருக்குது, அதை அவங்க கேட்டுட்டு போகிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல வந்து நம்ம போகலாம் அப்படின்னு அவன் சொல்ல, ஒரு சின்ன பனித்துளி பறந்து வந்து கீழே விழுது, அது பொசுங்குது. கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூடுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அந்த டேபிள் மேலே ஊத்துறா. அது பார்த்தீங்கன்னா அந்த மொர்கத்தோட சிம்பிள் வருது. பார்த்தியா, இந்த இடத்துல அவன் வந்துட்டு போயிருக்கான், அவனோட சிம்பிள் இங்கே இருக்குது. ஸோ அவனோட சிம்பிள் இல்லைன்னு சொன்னல, இதை தொடர்ந்து நம்ம போனோன்னா கண்டிப்பாக அவனை பிடிச்சிட முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா இந்த ஒரு ரெண்டு பேர் போனாங்க இல்லையா, அவன் கிட்டக்க ஒரு பெரிய விலங்கு மாதிரி ஒன்று வருது, அப்படியே அவனை கடிக்க வருது. அதை பார்த்தா இந்த பெரிய கொரிலாவுக்கு தந்த முளைச்ச மாதிரி ஒரு முகங்க அருவறுப்பாக இருக்குது, அது அவங்க தாக்க வருது. அது ரொம்ப பிரில்லியண்ட்டாக வேற செயல்படுது. இவங்கெல்லாம் ஒரு இடத்துல போய் நின்றுப்பாங்க, பந்தத்தை மட்டும் தூக்கி போடுவாங்க, அது என்ன பண்ணும், பெரிய ஐஸ் பாறையை தூக்கி அவங்களை அடிக்கும். ஒரே அடியில் மொத்த பேரும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கிட்ட போராடவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அது பெரிய உருவமாக இருக்குது, அவங்கள வந்து போட்டு அடி அடின்னு அடிக்குது, தூக்கி பந்தாடுது, உருட்டி விடுது, அவங்கள மிதிக்கெல்லாம் வருது. காலால் கீழே கிடக்கிறவங்கள மிதித்தா அப்படியே அவங்க சட்னி தான். அந்த அளவுக்கு அந்த உருவம் பெரிய அருவறுப்பாக பெருசாக இருக்குது. ஸோ இவன் என்ன பண்ணுறா, இதை அழிக்காமல் விடக்கூடாது அப்படின்ட்டு இவன் கத்தி ஒரு மாதிரி ஸ்லைடாக வைக்க, அந்த கத்தி மேலே ஏறி பறந்து போய் மேலே ஏறி அந்த மிருகத்தை ஒரே குத்து, அது அப்படியே கீழே விழுந்துருது நல்ல தடுமாறி. உடனே அவள் விடலைங்க, காலை ஒரு விட்டு வெட்டுறா, அதுக்கு மேலே திரும்பவும் ஓடி வந்து அவளோட ஸ்டைலை காட்டுறா பாருங்க, கத்தி எடுத்து சதக்குன்னு அவள் வயிற்றுலே குத்தி, அதுக்கப்புறம் திரும்பவும் கத்தியை சுழட்டி திரும்ப வந்து அவளோட கூர்வாலை எடுத்து உருவி அதோட நெத்தியிலே வைக்கிறா. அதோட மூளை செதறி அதே இடத்துல இறந்து போகுது. மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, போதுமா போதும், நாங்கள் எவ்வளவோ பட்டுட்டோம், இதுக்கு மேலே உன்னோட பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தோன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் ஊர் போய் சேர்றோம், நீயே கிளம்பிக்கோ அப்படின்ட்டு அந்த கத்தியை வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. அந்த இடத்துல டைட்டிலை போட்டு ஸ்டோரியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒண்டர்ஃபுல்லான ஸ்டோரிக்கு பல ஃபேண்டஸியான த்ரில்லிங் சீன்ஸ் இனிமேல் தான் காத்துட்ருக்கு. ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹண்டர்ஸ் அந்த இடத்துல பாஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, டே ஏதோ சலசலப்பு கேட்குற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், என்ன டேஞ்சராக இருக்கும், ஏதாவது மிருகமாக இருக்குமா கரடியாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஹாஃப் ஃபுட்டோட வேலை, ஹாஃப் ஃபுட் ரொம்ப கொடூரமானவங்க, டேஞ்சரானவங்க, அவங்க கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது, நம்மவா சீக்கிரமாக பொழுது சாயறதுக்குள்ளே ஏரிக்கார பக்கம் போயிடலாம், இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் அவங்கக்கிட்ட மாட்டினோன்னா கண்டம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல எதுவுமே இல்லை. பட் திடீர்னு பார்த்தா ஒரு செடிக்குள்ளேருந்து ஒரு சின்ன மனுஷ மினியேச்சர் மாதிரி எந்திக்கிறாங்க. அவங்க விசிலடிக்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே மறைஞ்சிருக்குங்க, சின்ன சின்ன வீடுகள், அந்த வீட்டிலெல்லாம் புல்களால் மூடிக்கிட்டு மரத்தோட மரமாக வாழ்ந்துக்கிட்டு அவங்க அந்த மரத்துக்கு அடியிலையும் பொந்துக்குள்ளேயும் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ஆல் கிளியர்னு சொன்னோன்னே ஒவ்வொருத்தரும் வெளியில் வருவாங்க பாருங்கள், பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்களோட ஊரில் இருக்கவங்க மொத்த பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க, குழந்தை கூட அழுகிறது அதுக்கப்புறம் தான் கேட்கும். ஏன், ஈவன் சமையல் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த புகை கூட வெளியில் வராத அளவுக்கு மூடி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணோன்னே புகை வரும். என்ன ஒரு பிரில்லியன்ட் பாருங்கள், ஊரில் மொட்டு மொத்தமும் ஒன்றா சமைக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா வாழறது, ஒரு போட்டி இல்லை, பொறாமை இல்லை, சண்டை இல்லை, அப்படி வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதில் உற்சாகமும் குதூகலம் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப ஒற்றுமையானவங்க. அதுக்கெல்லாம் இவர் தான் தலைவர். இவர் ஒரு பெரிய புக்கை வச்சு அதில் காலத்தை கணிக்கக்கூடியவர். இதுக்கப்புறம் என்ன வரும், அதாவது ஒரு மிருகம் இவங்க கிராஸ் பண்ணி போச்சுன்னா அதை தொடர்ந்து என்ன நன்மைகள் வரும், தீமைகள் வரும், அதுக்கப்புறம் என்ன ஆபத்துகள் இருக்குது, நன்மைகள் இருக்குதுன்னு கணிக்கக்கூடியவர். அந்த இடத்துல எல்லாரும் ஒன்று கூடி பேசிக்கிறாங்க, வழிபோக்கர்கள் இந்த காலத்தில் எப்படி வந்தாங்க, அவங்க தெரியாமல் வந்திருப்பாங்க, இப்போ பனிக்காலம் இருந்துச்சே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இவ தான் நம்மளோட குட்டி பொண்ணு நோரி. அங்கே இருக்க குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு காட்டுக்கு ஓடி போகிறாங்க. அங்கே நிறைய பெர்ரிஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஒரு குண்டனை இழுக்க முடியாமல் ஒரு பொண்ணு இழுக்கிறா, அந்த பொண்ணும் குண்டாக தான் இருக்கா, இழுத்தோன்னே அவள் வந்து விழுக்கிறான், அவன் மூஞ்செல்லாம் சேராயிடுது. எல்லாரும் ஓடி போய் அந்த பெர்ரிஸை அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் வாசனை வரமான அந்த குண்டு மோந்து பார்க்க அப்புறம் எடுத்து எல்லாரும் சாப்பிட்டுருக்குறச்சேன், பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு சலசலப்பும் சார்
சத்தமும் கேட்குது, வினோதமாக ஒரு சத்தம் வருதே அப்படின்ட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்க்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய காலடி தடை மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மிருகம் இங்கே க்ராஸ் பண்ணி போயிருக்கு, ஏதோ ஒரு ஆபத்து இருக்குதுன்னு அவள் பார்த்துட்ருக்கும் போதே மலையோட உச்சியில் ஓநாய் மாதிரி ஒரு மிருகம் போகிறதை இவள் கவனிக்கிறா, சரியாக பார்க்கல. இப்படியே அவங்க சாப்பிடுவாங்க பாருங்கள், அவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாங்க. அதுக்குள்ளே அந்த ஓநாய் அங்கே வந்துடுது. அதை பார்த்தா இன்னும் விகாரமாக இருக்குது, அந்த காலகட்டத்திலலாம் அப்படி தான் இருந்துச்சு போல இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது, இது ஆபத்து நிறைந்தது, நம்ம சட்டத்தில் இல்லைன்னொன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நோரி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறா. இந்த பக்கம் காட்டுறாங்க, இவரோட பேர் ஹெராடு எல்ரோல்டு. இவர் வந்து கவிதைகள்லாம் எழுதுவார், அரசபையில் ஒரு பெரிய ஆள், அது மட்டும் இல்லை கேலரியலோட சிறந்த தோழன். அங்கே ஒரு பணிப்பெண் வந்து உங்களை வந்து இனிமே வந்து அரசவைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க, ஒரு நாள் மட்டும் ஒன்றோனே ஏன் அப்படின்னோடனே, அது மட்டும் இல்லை உங்கள் தோழி வந்திருக்காளாம் அப்படின்னு நகைச்சுவை பேச, உடனே அப்படியா அதை முதல்ல சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, நான் இன்னைக்கு கண்டிப்பாக ஃபங்க்ஷனில் சேர்ந்துக்கிறேன் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு, அவளை போய் ஆர்வமாக பார்த்தா அவள் ரொம்ப அழகாக ராணி மாதிரி ஒரு வேடத்தில் இருக்கா. என்னம்மா எப்போ வந்த நீ, அப்படியே மண்ணெல்லாம் உடம்புல பூசிக்கிட்டு போர்க்களத்துக்கு போன ஒரு ஜென்ரல்னா அப்படி வரணும் இல்லையா, உடம்பு ஃபுல்லாக ரத்தமும் மண்ணுமா இருக்கும்னு பார்த்த இவ்வளோ அழகாக வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒவ்வொரு பழைய நினைவுகளையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சிம்பல் அவன் விட்டுட்டு போயிருக்கான் சார்டு, அவனை தேடி கண்டுபிடிக்க முடியல. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வேணும்னு அரசரை கேட்க போறேன், என்ன வந்தோன்னு போறியா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றான். இவன் இப்போ வந்திருக்கிறது வலினோர் அப்படிங்கிற இடத்துக்கு, அதாவது அவள் பிறந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இவங்க போனது மிடில் இயர்த்துக்கு. மிடில் இயர்த்தில் நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். அப்புறம் அரசரை பார்க்கணுன்னா திருவிழா முடிஞ்சோன்னு பார்க்கலான்னு அவன் சொல்லி முடிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா குழந்தைங்களாம் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்ப்பா அப்படின்னு கேட்க, இங்கே ட்ராவலர்ஸ் வந்தாங்க பார்த்தியானோன்னு, எங்கே வந்தாங்கன்னு, அந்த மலைக்கு மேலே வந்தாங்க, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னோன்னு, சரி நீ வீட்டு பக்கத்தில் இருந்தீன்னா பார்க்கலாம், நீ தான் எங்கெங்கேயோ ஓடி ியே அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட நத்தையெல்லாம் கொடுக்குறா. அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ மலை அடி வரதுக்கு தானே போன, சொல்கிறத கேட்காம அங்கே போற, இல்லைம்மா நான் சேஃப்டியாக இருந்தேன், நீ சேஃப்டியாக இருப்ப, சின்ன குழந்தைகள் சேஃப்டியாக இருப்பாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா யார் பொறுப்பு, ஐயோ அவங்க ஓனைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, சவுத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு கேட்க, அதை பற்றி உனக்கு என்ன கவலை, நம்ம ஹாப்பியாக இருக்குமா, அதை பாரு வெளி உலகம் எப்படி இருக்குன்னா யோசிக்காதன்னா, நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நதி எங்கேருந்து வருது, அது எங்கே போய் சேருது, பறவைகள் என்ன பண்ணுது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோன்னு, நம்ம இங்கே எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ முடியும், மக்கள் விவசாயம் பார்க்குறாங்க, எல்ஸ் நாட்டை ஆள்றாங்க, அப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு அலைகள் மாதிரி, நம்ம ஒன்றா இருந்தால் தான் வாழ முடியும், நீ முதல்ல போய் உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணு, வேறு எதையும் திங்க் பண்ணாதன்னு அவங்க அம்மா சொல்ல, கொஞ்சம் தூரம் போனவ என்ன நினைச்சாலோ ஏதோ திரும்ப வந்து அம்மாவுக்கு ஒரு பழத்தை வச்சுட்டு போகிறாள். இந்த பக்கம் திருவிழா கோலாகலமாக நடக்க அரசர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இங்கே இருக்கவங்க தான் நம்மளோட சிறந்த படை வீரர்கள், இவங்களால் மட்டும்தான் நம்ம எதிரியான சாரோனை ஓட ஓட விரட்ட முடிஞ்சுது, அவனை அழிக்க முடியலைனாலும் மார்க்கத்தை அடிக்க முடியலைனாலும் இவங்க ஓட ஓட விரட்டியிருக்காங்க, மூளை முடுக்கெல்லாம் போயிட்டு அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்காங்க, பல பேரை அவங்க கொன்று ஓட விட்டுருக்காங்க, இவங்களுக்கான மரியாதையை நான் செலுத்த போகிறேன்னு எல்லாருக்கும் கிரீடத்தை வச்சுட்டு இவங்க மொத்த பேரையும் நான் இப்போது நம்மளோட தாய்நாடான வேலினோருக்கு அனுப்பி வைக்க போறேன், அங்க கிரே ஹெவன்ஸ் அந்த இடத்துல இறப்பே கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இவங்க வாழ போறாங்க, இவங்களுக்கு பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இதுக்கப்புறம் இவங்க போர் புரிய வேண்டாம், எக்காரணத்தை கொண்டு இந்த மோர்கத்தை தேடி ஓடுறது சர்தானை தேடி ஓடுறது இதெல்லாம் வேண்டாம், இவங்க போய் சந்தோஷமா வாழட்டும்னு ராஜா சொல்ல, அதை இவன் மனசு ஏத்துக்கவே இல்லைங்க, அவளுக்கு அவளோட சபதத்தை நிறைவேற்றணும்ன்றது மட்டும்தான் அவன் மனசுல இருக்குது, கோலாகலமா ஊரே சந்தோஷமா இருக்கு, அப்படி இருந்தாலும் இவளோட மனசு அதுல ஈடுபடவே இல்லை, தவிச்சுக்கிட்டே இருக்கா, எப்படியாவது நம்ம தனியானாவது போராடணும்னு மனசுக்குள்ள ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறா, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா, போய் அவங்களோட மூதாதையர்களோட சிலைகள்லாம் பார்க்குறா, அதாவது இவங்க அண்ணெல்லாம் இறந்தாங்க இல்லையா, அதெல்லாம் மரத்தில் அப்படியே உயிரோடு இருக்கிற மரத்தில் இறந்தவங்களோட கல்வெட்டுகளை வெட்டி வச்சுருக்காங்க, அப்போ அதை பார்த்துட்டு இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்ட் அங்கே வரான், வந்துட்டு இங்கே பாரு இந்த இடத்துல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் இருக்கும்போது இறந்து போனவங்களை உங்களை உயிரோடு இருக்க மரத்தில் செதுக்கி வச்சாங்க, அது இன்னும் என் மனசை விட்டு போகலை, இந்த இடத்துல இருக்க எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் எனக்கு என்னவோ
என்னோட சபதத்தை நிறைவேற்றாம என்னால் இருக்க முடியல, எங்கள் அண்ணன் விட்ட சபதத்தை நான் கண்டிப்பாக ஒத்தையாளாக போய் பார்ப்பேன் அப்படின்னோன்னு இவன் சொல்கிறான். கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ அது மாதிரி பண்ண போகிற, அது மாதிரிலாம் பண்ணாத, நீ வந்து இதுக்கப்புறம் எவ்வளோ காலம் நீ போராடிட்ட அவன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சால் நானே விட மாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இன்னொன்று உலகத்தில் அவன் இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, பட் என் மனசு மட்டும் சொல்லலையே அப்படின்னு அவன் சொல்ல, அது உன்னோட குழப்பமாக இருக்கும், அவன் ஒதுங்கிட்டான் அவன் இறந்துட்டானே நினச்சிக்கோ, அவன் இல்லை தீமை அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கிடையாது, அது நமக்காக காத்திருக்குன்னு அவன் சொல்கிறான். அப்படி அந்த எதிரி இன்னும் இருந்தால் உன் கூட போராட நான் ரெடி, கொஞ்சம் நம்பு, அதெல்லாம் இல்லை தீவினை அழிஞ்சிடுச்சின்னு அவன் சொல்கிறான். அது அவன் நம்மன மாதிரி இல்லை. சதர்ன் லேண்டான லிடோனை காட்டுறாங்க, அங்கே மனிதர்களில் விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க, எல்ஸ் மாதிரி தான் இருக்காங்க, பட் இவங்கெல்லாம் மனிதர்கள். இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரெண்டு வீரர்கள் வந்துட்டுருக்காங்க, அதாவது அந்த காலத்தில் போர் பண்ணாங்க இல்லையா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அந்த போர் வீரர்களில் மிஞ்சி போனவங்க 1-2 பேர் அந்த ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்க பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அவங்க நேராக வந்து ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல எல்லோரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, பாதுகாப்பாக தான் இருந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் ஊருக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டு போகலான்னு உள்ளே வராங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரெட்வில் அப்படிங்கிற ஷாப் கீப்பர் இருக்காரு, அவர் அனிமல்ஸ்க்கெல்லாம் விஷம் வச்சது ஒரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு நிறுத்திடுறாரு. என்னது விஷத்தை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு அந்த பையன் பார்க்குறான். அங்கே ஒரு பொண்ணை உட்காந்துட்ருக்கா, அவள் பேர் ப்ரௌன்வின், அவள் ஒரு பையனுக்கு தாயாகவும் இருக்கா, மருத்துவச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி. இவங்க உள்ள வரதை பார்த்துட்டு அவள் எழுந்து வெளியில் போயிடுறா. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, விஷத்தை பற்றி பேசுனீங்களே என்னென்னா இங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் ஏதோ வந்து புற்கள் மாதிரி ஏதோ சாப்பிடுது, அது விஷம், அழுகி போச்சுன்னு ஒருத்தன் வந்து சொன்னான், அவனோட நிலம் அழுகி போச்சுன்னு சொன்னான், அவன் எந்த பக்கத்துலேருந்து வந்தான்னு இவன் கேட்க, ஏதோ ஒரு ஈஸ்ட் பக்கத்துலேருந்து வந்திருப்பான் அப்படின்னோட அங்கே இருக்க பையனுக்கு டக்குன்னு கோவம் வருது. இன்னுமா அந்த எதிரியை பற்றி பேசிகிட்ருக்கீங்க, எங்கள் ராஜா வரட்டும், உங்களோட ஆதிக்கம் அடங்கும் அப்படின்ட்டு அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதாவது அந்த எதிரியை பற்றி பேசினாலே அவனுக்கு கோவம் வருதுங்க, ராஜா எப்போ வருவாருன்ற மாதிரி அங்கே இருக்க தண்ணியெல்லாம் தட்டி விட்டுடுறான். அவருக்கு பயங்கர கோவம் வருது, இருந்தாலும் இவன் பொறுமையாக அதை எடுத்து கொடுத்துட்டு, என் சின்ன பையன் இல்லையா, அவன் சொல்கிறது சரிதான், என்ன பண்ணுறது, இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், எதிரி இருக்கானா இல்லையானே தெரியலன்னா, நான் இவங்களுக்கான எதிரி யாருன்னு தெரியல. சரின்னு இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்கி போகிறான். அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்களுக்குள்ள பழக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு நட்பு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, பாட்டிலோ ஒரு ஏதோ கொடுக்குறா, அதை இவன் கொட்டி பார்த்துட்டு, ஆல்ஃபி விதைகளா, இது உனக்கு எங்கே கிடச்சிச்சுன்னொன்னே ஒரு வைத்தியர் இந்த பக்கமாக வந்தார், அவர் கொடுத்தாருன்னொன்னே, இதோட பூக்களை நாங்கள் மென்மையாக அடிப்பட்ட இடத்துல போடுவோன்னொன்னே, அதை நசுக்குவீங்களா அப்படின்னு இவன் கேட்குறான். நான் சின்ன வயசில் பார்த்தது, மென்மையாக தான் நசுக்குவோம், அதை வந்து நாங்கள் மருந்தாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவ சொல்ல, டக்குன்னு அந்த இடத்துக்கு அந்த கடைக்காரர் இருக்கார் இல்லைங்களா ட்ரெட்வில், அவர் வர டக்குன்னு இவங்க பிரிஞ்ச மாதிரி, அதாவது பேசாத மாதிரி பிரிஞ்சு போயிடுறாங்க. அதை அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரியும் அப்படி நின்றுட்டுருக்காரு, நான் அப்புறம் பார்க்குறேன்னு அவரோடி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இந்த பெரியவரை பாருங்களேன், எப்படி குறு குறுன்னு பார்க்குறாரு, அவரே கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு பேசிடுவார் போல இருக்க. இவன் நேராக அவனோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறான், மெட்ஹோர். அவன் சொல்கிறான், டே என்னடா நினச்சிட்ருக்க, ஊரை கண்காணிக்க வந்துட்டு நீ கிணத்துக்கிட்ட போனியே, என்ன பண்ண, தண்ணி குடிக்கவா போன அப்படின்னோன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் சும்மா தான் போனேன் அப்படின்னோன்னு, ஊரை கண்காணிக்கிறோமோ இல்லையோ ஒன்றை கண்காணிக்கிறது பெரிய விஷயமா இருக்குன்னு அவன் அழுத்துக்கிறான். அடுத்த நிமிஷம், இது வாட்ச்பாடனுக்கு தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்றான். அப்போ ஒரு ஓலை வருது, இதுக்கப்புறம் நம்ம பாதுகாக்கலாம் வேண்டாம், அதாவது எதிரிகளோட தொல்லை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட உடனே அவனுக்கு பயங்கர ஷாக்கு, நம்ம இந்த ஊரை விட்டு போகிறோம் அப்படின்னோன்னே, டே எல்ஸ்க்கும் மனிதர்களுக்கும் ஒத்து வராது, அது துக்கத்தில் தான் போய் முடியும், வேணாம் அப்படின்றான். இவன் ஒரு கோட்டைக்கு மேலே ஏறி நிற்க அங்கே வாட்ச் வார்டன் வராரு. வாட்ச் வார்டன் யாருன்னா இவங்களோட தலைவர் மாதிரி, இவங்கெல்லாம் யாருன்னா எல்ஸை சேர்ந்தவங்க, அவங்க இங்கே வந்து இந்த ஊரை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 79 வருஷம் ஆகுது, இவங்க இங்கே பாதுகாத்துட்டு இந்த ஊரோட ஒன்றி வாழ்ந்துட்டுருக்காங்க. வாட்ச் வார்டன் சொல்கிறாரு, நம்ம இங்கே இருந்ததுக்கு காரணம் இவங்களோட ஹியூமனிட்டி தான், நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்ல மனுஷர்கள், அதுக்காக தான் இவங்களை நம்ம காப்பாற்ற வந்தோம், பாதுகாக்க வந்தோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம திரும்ப போறோம், எதிரியான மோர்கத்தோட கதை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அவரு போறாரு. அடுத்த பக்கம் ஊருக்கே வைத்தியம் பார்க்குற மோர்வின் ஏதோ பொடிகள் எல்லாம் நுணுக்கிட்டு இருக்கா, அந்த பூக்கள் எல்லாம் நசுக்கிட்டு இருக்கா, அவங்க பையன் தியோ இருக்கா,
பார்த்தான், ரொம்ப கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்கான். அவன் மருந்து கலக்கிற விதமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்னடா காலையிலே இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த மருந்தை கொண்டுட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறான். அதை அவன் வேக வேகமாக கலக்குறான். ஒன்றும் இல்லைம்மா, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை பார்த்துக்கோங்க, எலியோட தொல்லை. திரும்ப அந்த எலிகள் வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது, என்னால் தூங்கவே முடியல, நீங்கள் ஏதாவது ஒரு வழி பாருங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. எந்த மாதிரி எலிகள், எங்கே சத்தம் கேட்குதுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. கீழே தாம்மா ஏதோ ஒரு சத்தம் வித்தியாசமாக கேட்குது. ஓ, இவன் எதுக்கு இங்கே வரான், எதுக்காக இங்கே வரான்னு நீ போய் பாருமானோன்னே டக்குன்னு இவன் போய் பார்க்குறான். நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னோன்னே, ஒன்றும் இல்லை உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நீ கிளம்புற போல இருக்கு அப்படின்னு அவள் கேட்க, உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், என்ன சொல்லணுமோ சொல்லுங்கன்னு, ஆயிரம் முறைக்கு மேலே நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், நீ தான் புரிஞ்சிக்கல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த நேரத்தில் அவன் பையன் கூப்பிட்டு யாரோ வந்திருக்காங்கம்மானோன்னே ஓடி போய் இன்னொரு கதவு இருக்குது, அது வழியை பார்க்க போகிறா. அங்கே போய் பார்த்தோன்னே ஒரு விவசாயி மாட்டை வச்சுட்டு நின்றுட்டுருக்க. இவள் ஓடி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டோன்னே, நீங்கள் அனிமல்ஸ்க்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்னாச்சுன்னொன்னே, மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, கிட்டக்க நெருங்கி போகிறா, அதுக்குள்ளே என்னாச்சுன்னு இவன் கேட்டுட்டு வரான். இவனையும் அவளையும் ஒரு மாதிரி பார்த்த அவர் டக்குன்னு, ஒன்றும் இல்லை மாடு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது, என்னன்னு காட்ட வந்தேன்னொன்னே, அவள் தொட்டு பார்த்துட்டு ஜுரம் எதுவும் இல்லை, வலி எதுவும் இல்லை, எங்கே மேய்ஞ்சிச்சுன்னொன்னே, அது நார்த் சைடில் ஒரு இடத்துல மேய்ஞ்சிச்சு, அது ஹார்டன்ஸ் கிட்ட அப்படின்னோன்னே, ஹார்டன்ஸ் கிட்டையா, என்ன மேய்ஞ்சிச்சுன்னு நம்ம போய் பார்க்கலாம், இதோட பாலை கறந்து அவன் செக் பண்ணி பார்க்குறான், அது ரத்தமாக வருதுங்க, ஸோ ஏதோ ஒரு பாய்சன் கலந்துருக்கு, ஸோ ஈவில் திங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு, நான் ஹார்டனுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும், முதல்ல நான் அங்கே கிளம்பி போகிறேன்னோன்னே, நானும் கூடவே வரேன்னு அவளும் சேர்ந்து போகிறான். ரெண்டு பேரும் சேர்ந்தே கிளம்பி அந்த தீமை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க. அது கிளம்பி போகிறவ பையன்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பேசினபடி போகிறாங்க. இந்த பையன் ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குறான். அடுத்த செகண்டு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு கூட ஒரு மாட்டுத்தொழில் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள போனவங்க, அடே இந்த இடத்துக்கு தெரியாம வந்திருக்கோம், சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு போகணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் இருக்கா இல்லைங்களா, அந்த டீ கடையில பார்த்த பையன், அவன் சொல்றான், அடே உங்க அம்மாவும் அந்த எல்ஃப் சினத்தினர் சேர்ந்தவனும் கிணத்துக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டாங்களாம், ஊரே பேசிக்குது அப்படிங்கிறான். யார் சொன்னதுன்னு அந்த கடைக்காரர் தான் சொன்னார் அப்படின்னா, அதுக்குள்ளோட நியூஸ் வந்துருச்சா, எங்கள் அம்மா அப்படியாப்பட்டவங்களாம் கிடையாது, சரி உங்கள் அப்பா எங்கே போனார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே இவன் ஒரு புதையல் மாதிரி எடுக்கிறான், உலகத்தில் இதான் உண்மையான புதையல் அப்படின்னு காட்டுறான். அதை அவன் தொடவரான், அவனுக்கு ஷாக் அடித்த மாதிரி ஆகிட்டுது, பார்த்து அப்படிங்கிறான். யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டோன்னு குடுகுடுன்னு அவன் எழுந்து ஓடி போய் யாருன்னு பார்க்க போகிறான். இவன் அந்த கத்தி, அதாவது கத்தி உடஞ்சி போய் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இருக்குது, அதை எடுத்து அவன் பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அந்த மோர்கத்தோட சிம்பிள் அதில் இருக்குங்க, அதுலேருந்து ஃபயர் மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது, அதை பார்த்த மாதிரியே அவன் உட்காந்துட்டு இருக்கான். இதில் ஒன்றுமே புரியல, இவங்க அப்பா யாருன்னு புரியல, இந்த சிம்பிளை ஏன் இவன் வச்சிட்ருக்கானும் புரியல. அடுத்த பக்கம் கிளாட்ரியல் பெரிய படகுல கிரேலாண்டை நோக்கி போயிட்டுருக்கா, அவள் கூட எல்லா வீரர்களும் போயிட்டுருக்காங்க, ராஜா உத்தரவின்படி போயிட்டுருக்கா. பட் அவளோட மனசில் நிம்மதியே இல்லை. இந்த பக்கம் அவளோட ஃப்ரெண்டு எலனோர் கவிதையாக சொல்லிகிட்ருக்கா, என் கண்ணை விட்டு போயிட்டா அப்படி இப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு கில் கிளாடர், அதாவது கிங் வராரு. அவர் சொல்கிறாரு, அவள் கரெக்டான பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கா, நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நீ எடுத்த முடிவும் கரெக்டு தான், அவள் இருளை நோக்கி போயிட்டுருக்கா, சூரிய உதயத்தை பார்க்க போகிறோம், ஊஞ்ச போகிற திரும்பவும் அவள் கிளப்புற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் அனுப்பி வச்சுட்டேன், அவள் சன்செட்டை நோக்கி போயிட்டுருக்கா. நீ பிரபு கிளப்ரோன்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா, அவரோட படைப்புகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா, அது வந்திருக்கா இருப்பார், அவர் கூட சேர்ந்து நீ வேலை செய், இதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும்னு சொல்லி முடிக்க, ஹாஃப்வுட்னு அழைக்கப்படுற குள்ள மனிதர்களோட தலைவர் சடாக் சொல்கிறாரு, என்ன இந்த நேரத்தில் எனக்கு தூக்கம் வரல, எல்லாரும் உறங்குறாங்க, பெரிய பெரிய மனிதர்கள், திடீர்னு ஸ்டார்ஸு, ஏதோ வானத்துலேருந்து என்னை பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது அப்படிங்க. டக்குன்னு அந்த பொண்ணு எழுந்து, யார் பார்த்துட்ருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, நீ என்ன அனிலா பிறந்திருக்கியா, நீ எப்படி இந்த இனத்தில் பிறந்தனே தெரியல, உங்கள் அப்பா மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்ருக்க, போ முதல்ல இந்த இடத்துலேருந்து அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா அந்த பக்கத்துலேருந்து என்ன எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே இவன் ஸ்ட்ரேஞ்சாக ஏதோ வானத்தில் இருக்குன்னு சொடாக் சொல்ல, என்ன ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்ட்டு ஆச்சரியமாக வானத்தையே பார்க்குறா. இந்த பக்கம் அராண்டிரும் பிரவுன்வினும் வயல் என்ன இருக்கு, வித்தியாசமான புல் இருக்குன்னு பார்க்க போனாங்க இல்லையா, அவங்க பேசிட்டே போறாங்க. அராண்டிர் கேட்குறான் பிரவுன்வின் கிட்ட,
நீ அந்த ஊரை பார்த்திருக்கியா, அந்த ஊர்ல மக்கள் ஏதாவது தெரியுமா ஹாட்ஸ்ல அப்படின்னு, நான் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன், அது என்னோட ஊருன்னு. மார்கோத்துக்கு அவங்க எல்லாம் உடந்தையா இருக்காங்க, அவங்க எல்லாம் விசுவாசியா இருக்காங்கன்னு. என் அண்ணன் தம்பியை பத்தி பேசுறீங்க, என் ஊர் மக்களை பத்தி பேசுறீங்க, ஞாபகம் வச்சுட்டு பேசுங்கன்றாங்க. அந்த பக்கம் புகையா வருது, கிட்டக்க போய் பார்த்தா அந்த ஊரே இல்லைங்க, ஹார்டனே ஃபுல்லா அழிஞ்சு போய் கிடக்குது, யாரும் நெருப்பால தீ வச்ச மாதிரி இருக்கு. இந்த பக்கம் சவுத் லேண்ட்ஸை நோக்கி கேட்ரியல் போயிட்டு இருக்க அந்த அன்னப்பறவை மாதிரி இருக்க படகு போயிட்டே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை நோக்கி போகுது, கிரே ஹெவன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்த. அந்த நேரத்தில் கிட்டக்க நெருங்கிட்டாங்க. அப்போ அவங்க போட்டிருக்க அந்த சிப்பாய் உடைகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ராஜாவோட ஆடைகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, வெறும் கதர் துணியை மட்டும் அவங்க உடம்புல போட்டுட்டு, அவங்க கத்தி கித்தி வாள் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அந்த சமயத்தில் கேலரிய கிட்ட இருக்கிற அந்த கத்தி இருக்கு இல்லைங்களா, கூர்வாள், அதை அவங்க அண்ணன் கிட்டேருந்து சபதம் போட்டு எடுத்தா இல்லைங்களா, அந்த வாளையும் அவள் வச்சிட்ருக்கா. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணவங்க அவளோட வாளையும் கேட்குறாங்க. அந்த வாளை அவள் கொடுக்கறதுக்கு மறுத்த மாதிரி அதை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கா. பொறுமையாக ஒவ்வொருத்தவங்க ஆடைகளையும் களைஞ்சிட்டு அவங்க வந்து இவக்கிட்ட திரும்பவும் வந்து அவளோட கத்தியை உருவ பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தோரன், இல்லை நீ கத்தியை கொடுத்துரு, என் கையை பிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவள் கையை வந்து பிடிக்கிறதுக்கு போகிறா, ஏன்னா நெருங்கிடுச்சு, சொர்க்க கதவும் திறந்துடுச்சு, படகு உள்ளே போக போகுது, சரின்னு கத்தியை கொடுத்துட்றான். அந்த கத்தியை கொண்டு போயிட்டு பனிப்பெண் ஒரு ஓரமாக வைக்க, ஒரு கண்ணால் கத்தியையும் பார்க்குறா, இன்னொரு கண்ணால் தோடீரையும் பார்க்குறா, அதே மாதிரி சொர்க்கத்தையும் பார்க்குறா. அந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கான ஃபீனிக்ஸ் பறவைகள் அந்த படகை நோக்கி வருதுகள். அவ்வளோ அழகான காட்சி, சொர்க்கத்தோட வாசலை நெருங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஃபீலிங் இருக்கும், அது உண்மையாக இருந்தவங்களுக்கு மட்டும்தான், உலகத்தில் எந்த பாவமும் பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த காட்சி கிடைக்கும் இல்லையா. அந்த ஃபீனிக்ஸ் பறவைகள் அந்த படகு சுற்றி வர்றது ரொம்ப ரம்யமான காட்சியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதை ரசிச்சுக்கிட்டே ஒரு பாட்டை பாடிக்கிட்டே அதை நெருங்கிட்டே இருக்காங்க. அப்போது இவளோட மனசு மட்டும் அடிச்சுக்குது, இல்லை நம்ம இப்போது சொர்க்கத்தில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டான டைம் கிடையாது, நமக்கு வந்து நம்மளோட சபதம்னு ஒன்று இருக்குது, அந்த தீயவன் இன்னும் ஓயலை, அவனை பழிவாங்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் மனசு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே சொர்க்கவாசல் பொறுமையாக திறக்குதுங்க. அதுலேருந்து பிரம்மாண்டமான வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை கண்ணால் பார்க்கவே முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது கூட தெரியல, அந்த அளவுக்கு பேர் வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ளே இந்த போட்டு போக போது அந்த சமயத்தில் தோரன் கையை நீட்டுறான். எல்லாரும் ஆச்சரியமாக அந்த வெளிச்சத்தையே பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணுறா, அவனோட கையை பிடிக்க போகிறா, அதே சமயத்தில் கத்தியையும் பார்க்குறா. அவனோட பாஸ்ட் ஞாபகத்துக்கு வருது, அவங்க அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, கல் ஏன் முழுகுது, படகு ஏன் முழுகலை தெரியுமா, கல் வெயிட்டாக இருக்கிறதுனால முழுகுது, அது இருளை நோக்கி போகுது, ஆனால் படகு ஏன் முழுகலை தெரியுமா அப்படின்னு இவ கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா, சின்ன வயசில் அவர் காதில் என்ன சொல்லியிருப்பார்னா, எப்பயுமே நம்ம லைட்டை பார்த்து போகக்கூடாது, டார்க்கையும் ஒரு தடவை தொட்டு பார்க்கணும், அப்போ தான் வாழ்க்கை என்னன்னு நமக்கு புரியும், டார்க் சைடில் இருக்கிறதுக்கு நம்ம பயப்படவே கூடாது, அப்போ தான் லைட்டோட பவர் என்னன்னு தெரியுன்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்கிறது அப்படியே அவக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு பொருள் வானத்திலேருந்து போயிட்டுருக்கு. அந்த ராஜாவும் சரி, அந்த அரை மனிதர்களும் சரி, எல்லாருமே உலகமே அதை பார்க்குது. அது நேராக போய் காட்டை நோக்கி போய் அது விழப்போகுது. அது விழுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் சொர்க்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு. எல்லாரும் அதை உணர ஆரம்பிக்கிறாங்க, கையை நீட்டி அதை தொட்டுட்ருக்காங்க. பட் டக்குன்னு அவங்க அண்ணன் சொன்னதை இன்னொரு தடவை நினச்சி பார்க்குறா, அவன் காதில் சொல்லியிருப்பான் இல்லைங்களா, அதை நினச்சி பார்க்குறா. எடுத்து சபதத்தை நிறைவேற்றாமல் ஓயக்கூடாதுன்னு அப்படியே முடிவெடுக்கிறா. இந்த பக்கம் எல்லாரும் உணர்ந்துட்டுருக்காங்க கையை நீட்டி, இவளும் அதை உணர்ந்து பார்க்குறா. அதே சமயத்தில் வானத்தில் அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வேகமாக போயிட்டுருக்கு. மொத்த உலகமே அது திரும்பவும் பார்த்துட்ருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அவங்க கையை காட்டுறாங்க. சொர்க்கத்தை நோக்கி போது இவ கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டிகிட்டே இருக்குது. சொர்க்கத்துக்கு முன்னாடி போகும்போது கண்ணீர் கொட்டும் இல்லைங்களா, அதே மாதிரி நோரியும் அதை பார்க்குறா. வானத்தில் ஸ்டார் போய் கரெக்டாக அவள் இருக்கிற இடத்துக்கிட்ட விழுகுது. இவ அடுத்த செகண்ட் தண்ணியில் குதிச்சிடுறா. ரெண்டு விஷயமும் சைமன்டேனியஸாக ஒன்றா நடக்குது. இவ தண்ணியிலேருந்து மூழ்கி எந்திக்கிறா. அந்த பக்கம் பார்த்தா சொர்க்கவாசல் மூடுதுங்க, எல்லாரும் படகோடு உள்ளே போயிட்டாங்க, பட் இவன் மட்டும் வெளியில் தான் இருக்கா.
இவ உலகத்தை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக அந்த மான்ஸ்டரோட சண்டை போடணும்னு ஒரு முடிவிலே இருந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அரசருக்கு ஏதோ ஒன்று தப்பாக புரியுது. ஏன்னா அங்கே இருக்க மரத்தில் இருக்க கிளைகளில் இருக்க இலைகளை விழுகுது. அதை அவர் எடுத்து திருப்பி பார்க்குறாரு. பின்னாடி இந்த சாத்தானோட ரேகைகள் மாதிரி ஏதோ பழுப்பு நிறத்தில் இருக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ஒன்று கெட்டது நடக்க போகுதுன்னு அவர் அந்த பக்கம் திங்க் பண்ணிகிட்ருக்க, நோரி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அதில் அந்த எரி நட்சத்திரம் விழுந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு நடுவில் வயசான ஒருத்தர் படுத்துட்ருக்க மாதிரி இருக்குது. அது கிட்டக்க நெருங்கி போய் என்னது அதுன்னு பார்க்குறா. அந்த எரி நட்சத்திரத்துலேருந்து வந்தது ஒரு வேற்று கிரகவாசி மாதிரி ஒரு மனுஷன். அதை ஒத்து பார்த்துட்ருக்கா. அதோட இந்த சாப்டர் முடியுது. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.